உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்லயே 5 நிமிஷத்துல ஈஸியா முறுக்கு எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து டீ டைம் ஸ்நாக்ஸா ஈஸியா செஞ்சிரலாம் வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் 1 கப் அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து அத பவுடர் பண்ணி சலிச்சு 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் 1 கப் அரிசி மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போதுமானது தான் அப்புறம் வந்து நான் இதல வந்து ஓமோ சேர்த்துக்க போறேன் ஓமோ இல்லாதவங்க எள்ள இருந்தா எள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டுமே கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்க போறேன் இந்த முறுக்கு பாத்தீங்க அப்படினா 5 நிமிஷம் சீக்கிரமா செஞ்சிரலாம் டீ போடுற டைத்துல வந்து இந்த முறுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் நான் இத என்ன சேர்க்க போறேன் அப்படினா 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்க போறேன் நெய் இல்லாதவங்க வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அந்த இது நல்ல வாசமா இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து இன்னைக்கு நெய் சேர்த்துக்க போறேன் இது வந்து வீட்ல எடுத்த நெய் தான் நெய் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சிடலாம் உப்பு வந்து நல்லா எல்லா பக்கமும் போற மாதிரி நல்லா ஈவனா பிசைஞ்சிடுங்க இப்போ நான் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போறேன் இந்த பதம் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதிகமா தண்ணி சேத்திர கூடாது அதுவும் குறைவாவும் தண்ணி இருக்க கூடாது இந்த அளவுக்கு பிசைஞ்சீங்கனா முறுக்கு நல்லா வரும் இப்போ வந்து ஒரு முறுக்கு அச்சில நான் மாவு வச்சு நான் வந்து முறுக்கு மாதிரி சுத்தி எடுத்துக்க போறேன் ரொம்ப நல்லா முறுக்கு சுத்தட்டாலோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் முறுக்கு மாதிரி சுத்தி இருக்கேன் பாருங்க இந்த அச்சில வந்து எப்பவுமே ரொம்ப ஹார்டா தான் வரும் நல்ல ஈஸியா பிளியிறதுக்கு வருது பாத்தீங்களா இந்த பதம் மாவு இருந்தா தான் ஈஸியா பிளியிறதுக்கு வரும் இப்ப கடாயில எண்ணெய் சூடு பண்ணி நம்ம சுத்தி வச்சோம் பாத்தீங்களா அந்த முறுக்க வந்து எண்ணெயில போட்டுருக்கேன் முறுக்கு வந்து நல்ல ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் ஒரு டீ டைம்ல சீக்கிரமா செய்யக்கூடிய முறுக்கு தான் இது நீங்க செஞ்சு பாருங்க பார்க்கிறதுக்கு தான் வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வேலை இதுல கம்மி தான் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்துறலாம் பாருங்க நல்லா உடையுது பாருங்க சவுண்ட் பாருங்க எப்படி கேக்குதுன்னு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்